வணக்கம். களம் செய்திகள் வாசிப்பது லோகநாயகி. முதுகுளத்தூரில் தென் மாவட்ட அளவிலான மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் ஜான் பாண்டியனின் 66வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு முதுகுளத்தூரில் தென் மாவட்ட அளவிலான இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் 2 பிரிவுகளாக நடைபெற்றது. போட்டியை ஜான் பாண்டியன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இதில் சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இருந்து 23 மாட்டு வண்டிகளுடன் பந்தய வீரர்கள் கலந்து கொண்டனர். மாட்டு வண்டி பந்தயத்தில் முதல் 3 இடங்களை பெற்று வெற்றி பெற்ற மாட்டு வண்டி பந்தய வீரர்களுக்கு ரொக்கப்பணம், குத்துவிளக்கு, நினைவு பரிசுகள், பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. முதுகுளத்தூர் உத்திரக்கோசமங்கை சாலையில் பெரிய மாட்டு வண்டிகளும் 16 கிலோமீட்டர் எல்லை தூரமும், சின்ன மாடு பந்தயத்திற்கு 12 கிலோமீட்டர் தொலைவிற்கு எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டு மாட்டு வண்டி பந்தயங்கள் நடைபெற்றது. இந்த மாடு வண்டி பந்தயத்தில் 23 மாட்டு வண்டிகள் பந்தய வீரர்கள் பங்கேற்றனர். பந்தயத்தை முதுகுளத்தூர் உள்ளிட்ட சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள கிராமங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பார்வையிட்டு சென்றனர். இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை பார்வையாளர்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். பார்வையாளர்கள் பந்தயம் தொடங்கும் இடத்திலும் வழிநெடுக்கிலும் நின்று போட்டியில் பங்கேற்பவரை ஊக்கமூட்டினர். இப்போட்டியில் சிறிய மாடுகள், பெரிய மாடுகள் என பிரிக்கப்பட்டு 2 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. களம் நியூஸ் டிவி செய்திகளுக்காக ராமநாதபுரம் ராமேஷ்.